ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கரில் இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே நம்ம குருமாவோ இல்லை சட்னியோ அடிக்கடி செய்வோம். அந்த வகையில் ஒரே மாதிரியான குருமா சாப்பிட்டு போர் அடிக்கிறவங்களுக்காக இன்றைக்கி ஒரு மீல் மேக்கர் வச்சு வெள்ளை குருமா எப்படி பண்ணுறதுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த குருமா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோக்கில் வாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நான் எடுத்து வச்சுருந்த ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்னதாக இருக்கிற மீல் மேக்கர் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாம், நல்லா ஊறட்டும். இப்போ மீல் மேக்கர் ஊறுற வரைக்கும் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிறது பார்க்கலாம் வாங்க. இப்போ மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். அந்த மிக்சி ஜாரில் பாதி மூடி தேங்காய் நான் சில்ல சில்ல தான் கட் பண்ணியிருக்கேன். பூவாக இருந்தால் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சின்னதாக ஒரு விரல் துண்டு சின்ன சைஸ் அளவுக்கு இஞ்சி போட்டுக்கலாம். 5-6 பச்சை மிளகாய் காரத்துக்கு விருப்பம் போல் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துக்கப்புறமா 2 சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, அதுக்கப்புறமா 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். இது கூட அடுத்து நம்ம சேர்த்துக்க போகிறது 6-7 முந்திரி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவிற்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் 6-7 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி கொஞ்சம் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சது ஓரமாக இருக்கட்டும். மீல் மேக்கர் 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. கையில் எடுத்து பிழிஞ்சு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு தனியாக இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுட்டேன். அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு சூடு வந்ததுக்கப்புறமா 2 ஏலக்காய், சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, 2-3 கிராம்பு, 1 சின்னதாக பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து லேசாக நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் சூடு வந்துட்டுருக்கும்போது ஒரு பெரிய சைஸான ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிக்கலாம். 1 பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக போட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாலாம் சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால் 1 பச்சை மிளகாவோட அந்த வாசனைக்காக மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு அப்படின்னா அதில் நம்ம அடுத்து சேர்க்க போகிறது 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா ஒரு கையில் கொஞ்சம் பிடிச்ச அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம சோயா வந்து நல்லா பிழிஞ்சு ரெடியாக வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் சேர்த்துட்டு எண்ணெயிலே 1 பெரட்டு மட்டும் பரட்டிக்கலாம். ரொம்ப நேரம் எண்ணெயில் வந்து சோயாவை சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் நேரம் மட்டும் அந்த புதினாவோட வாசனையெல்லாம் அதில் சேர்கிற மாதிரி 1 பெரட்டு மட்டும் பரட்டிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த நம்மளோட அந்த பேஸ்ட்டு மசாலாலாம் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து மீல் மேக்கர் கூடவே நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா லேசாக சூடு வர அளவுக்கு நம்ம பரட்டி பரட்டி விட்டுகிட்டே இருக்க போகிறோம். அதுக்கப்புறமா இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நான் 1 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா அதையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மிக்சி ஜார்லேயே நான் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை கழுவிட்டு சேர்த்தோம்னாலே குருமாவுக்கான கரெக்டான நமக்கு பக்குவம் கிடச்சிரும். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நான் வந்து கொதிக்க விட்டுக்கிறேன். இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிறதுக்காக மட்டும்தான், ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. அது நல்லா கொதிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். அது கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து பார்த்தோன்னா சூப்பரான குருமா ரெடி. ஒரு ஃப்ளேவருக்காக 1/4 பாகம் அளவுக்கு லெமன் எடுத்துட்டு அதை லைட்டாக அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கலாம். அது ஒரு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கொதிச்சதுக்கப்புறமா இறக்குறதுக்கு முன்னாடி லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுட்டு அப்படியே மூடி போட்டுட்டு நம்ம வந்து சாப்பிட்ற வேண்டியதான். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைன்னா ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான மீல் மேக்கர் வச்சு ஒரு வெள்ளை குருமா அவங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான இந்த குருமா யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டிஷ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபிஸ் கூட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்க மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.